லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திரை திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போது ஓடிடி தளங்களில் திரைப்படம் வருது திரையரங்குகள் திறந்திருக்கிறாங்க திரையரங்கு திறந்ததற்கு பிறகும் தலைவி லாபம் அப்படிங்கிற படம் வந்தது தலைவி திரைப்படத்தை பற்றி சொல்லும்போது ஒரு அரசியல் படங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் பலரும் வந்து அரசியல் படமாக கூட அது இல்லை அதாவது அரசியலாகவும் நிறைய தவறான கருத்துக்கள் இருந்தது அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தை சில பேர் வச்சாங்க ஜெயலலிதாவை உயர்த்தி பிடிப்பதற்காக ஆரம்பீரப்பன் எம்ஜிஆரை கூட அவங்க டம்மி ஆக்கியிருக்காங்கிற மாதிரியான விமர்சனங்களும் வந்தது இப்படி பல்வேறு வந்தது பலர் சொன்னாங்க படமாக படம் ஃபெயிலியருங்கிற மாதிரி கருத்தையும் சொன்னாங்க நீங்கள் தலைவியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை தலைவி பார்த்தீங்கன்னா ஒரு நுனிப்பு மேய்ந்தது மாதிரியான ஒரு படம் தான் அது என்னென்னா இப்போ ஜெயலலிதா மிக சமீபத்தில் தான் அவர் வந்து இறந்தார் அதனால அவரை பத்தின உண்மையை உள்ளது உள்ளபடி சொல்றதுல வந்து நிச்சயமா சினிமாக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா அவரோடு பயணித்த பல பேர் வந்து இன்னும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா பத்தின உண்மைகளை நீங்கள் படமாக்கும் போது நிச்சயமா அதிமுக தொண்டர்கள்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க ஸோ அந்த அச்சத்தின் காரணமாவோ என்னவோ தெரில அதுல நிறைய கற்பனைகளை எல்லாம் அள்ளி போட்டு அந்த படத்தை நான் கேட்டீங்கன்னா கொடுத்துருக்காங்க பொதுவாக பயோபிக் பண்றவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படையில் ஒரு நேர்மை இருக்கணும் என்னன்னா அஹ் உள்ளது உள்ளபடி பண்ணணும் அதுதான் பயோபிக் ஆனா இவங்க பாத்தீங்கன்னா பயோபிக் அப்படிங்கிற தகவல் வெளியில பரவினாலும் இவங்க வந்து அது ஏதோ ஒரு கற்பனையான படம் அப்படிங்கிற மாதிரியாக விளம்பரம் பண்ணி அந்த படத்தை எடுத்திருக்காங்க சோ அதனால அஹ் சகட்டு அதுல பாத்தீங்கன்னா கற்பனைகளையும் அஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிகைப்படுத்தின விஷயங்களையும் பொய்களையும் அள்ளி போட்டு நிரப்பியிருக்காங்க சோ அதனாலதான் அது மக்கள் கிட்ட வந்து பெரிய அளவில் வரவேற்பை பெறல என்ன காரணம்னா அதிமுக அபிமானிகளே கூட அந்த படத்தை வந்து பெருசாக ரசிக்கல என்ன காரணம் அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் பொய்யா இருக்கு அப்படின்ட்டு அதனால அவர்களால் ஒட்ட முடியல அவர்களுக்கே அப்படின்னா அப்புறம் மக்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை இப்போ இன்னும் சொல்லப்போனா வணிக ரீதியில் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த படம் வெவ்வேறு மொழிகளில் உள்ள ஓடிடிக்கான ரைட்ஸ் விற்கப்பட்டதில் தான் அந்த தயாரிப்பாளர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கார் இது முழுக்க முழுக்க திரையரங்கை நம்பி வந்திருந்தா அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் கடன் சுமை இருந்திருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தோல்வி படம் தான் தலைவி அதற்கு பிறகு நீங்க சமீப காலத்துல கவனிச்சிருப்பீங்க விஜய் சேதுபதி அவர்கள் நடித்து வருகின்ற அனைத்து திரைப்படங்களும் வருவதற்கு முன்பு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஊடகங்கள்லையும் சமூக வலைதளங்கள்லேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அவர் அந்த சமயங்கள் கொடுக்குற பேட்டிகள்லாம் பரபரப்பாகுது ஒன்றிய அரசை விமர்சிக்கிறாரு தன்னை விமர்சிப்பவர்களை கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை விமர்சிக்கிறாரு ஏதோ ஒரு வகையில் பரபரப்பாகவும் பேசுபொருளாகவும் மாறுது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஆனால் அந்த படம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாரான படமாகவும் ஒரு ஒரு மாதிரி ஒன்றுமே இல்லாத படமாகுங்கிற மாதிரி விஷயம் மாதிரி இருக்குது ஏன்னா அது அந்த படங்களை பார்த்தவங்களுக்கு தெரியும் லாபமாக இருக்கட்டும் லாபமாக அவர்கள் ஜன்னாதன் அவர்களுடைய படம் ஆனால் இவர் நடித்ததுனால தான் திட்டமிட்டு ஓடலை அதுக்கு ஒரு அரசியல் இருக்குன்னு சிலர் சொல்கிறாங்க அது குறித்து பின்னாடி பேசலாம் அதற்கு பிறகு வந்து இது சன் தொலைக்காட்சியில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்க துக்லக் தர்பார்னு அது வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து ஒரு இருபது நிமிடத்துலேயே இது என்ன மாதிரியான கதைங்கிறது தெரிஞ்சிருது அதுவும் ரொம்ப ஒரு போர் அடிக்கிற எந்த சுவாரஸ்யத்தன்மையும் புது புதுமையும் இல்லாமல் எடுத்துருக்குறாங்களே அப்படின்னு அடுத்த நாள் ஃபேஸ்புக்கில் பார்த்து எல்லாருமே போட்டிருப்பாங்க புதுப்படம்னு உட்காந்து நினச்சி உட்காந்தா சன் டிவியில் புதுப்படம்னு நினச்சி உட்காந்தும் கடைசியில் இது என்ன கதைனே தெரியாமல் அது பாட்டுக்கு ரொம்ப ட்ரையாக போகுது அப்படின்னாங்க சரி அதற்கு பிறகு இப்போ ஓடிடி தளத்தில் அனபுலா சேதுபதி அப்படிங்கிற ஒரு படம்

நீங்கள் என்றைக்குமே ஒரு ரசிக மனநிலை என்பதை கடந்து ஒரு டெப்த்தாக பார்க்கக்கூடியவர் எவ்வளோ பெரிய பும்பமாக இருந்தாலும் தான் பேசுவீங்க ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய ரசிகர் போல இருக்குது நீங்கள் வந்து அவரை பற்றியும் எதிர்முறையாக பேசுவீங்க கமலஹாசனை காளி காளி பண்ணுவீங்கன்னா என்ன தனிநபராக இல்லை அந்த கருத்து அவருடைய அவருடைய நீங்கள் எல்லா நடிகரையும் தான் பேசுறீங்க விஜய் அஜித் எல்லா நடிகரையும் சமீபத்தில் கூட கடந்த பேட்டியில் கூட வடிவேலை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த வகையில் நீங்க சொல்வதில்லை சராசரி மக்கள் சொல்றாங்க விஜய் சேதுபதி வந்து தொடர்ந்து ஃபெயிலியர்னு சங்கத்தமிழன் ரெக்கை அப்படின்னு அவருடைய படங்கள் எல்லாமே பில்டப்பா இருக்கு ஆனால் படம் வந்து ரொம்ப சுமாரா இருக்கு இது என்ன ஏன் அவருக்கு கதை தேர்ந்தெடுக்க தெரியலையா ஒரு காலத்தில் ஆண்டவன் கட்டளை தர்மபுரின்னு நல்ல கதைகளை தானே அவர் தேர்ந்தெடுத்தாரு என்ன அவருக்கு என்ன பிரச்சனையாச்சு அவருக்கு அதான் இப்போ விஜய் சேதுபதியுடைய படங்கள் தோல்வி அடைவதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு கலைஞன் வியாபாரி ஆகும் போது கலைஞன் தோத்து போயிடுவான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது விஜய் சேதுபதிக்கு வந்து மிக மிக பொருத்தமாக இருக்கும் என்னென்னா விஜய் சேதுபதி வந்து ஒரு நடிகராக உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவராக இருந்தார் அதைவிட அவர் ஏற்கும் கதாபாத்திரங்கள் அவர் தேர்வு பண்ண கதைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா இருக்கும் இந்த வடக்கமான அந்த ஹீரோயிசம் எல்லாம் இல்லாத ஒரு கதாபாத்திரத்தில் சேதுபதியுடைய ஆரம்பகால படங்கள்லாம் இருந்தது அதனாலதான் நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமானவரா இருந்தாரு நிஜத்திலும் சரி திரையில் பார்க்கும் போதும் சரி ஒரு கட்டத்துல என்னாச்சு அப்படின்னா விஜய் சேதுபதி குள்ளையும் பாத்தீங்கன்னா ஒரு மசாலா நடிகன் இருக்கான் அப்படிங்கிறத பின்னாலதான் தெரிஞ்சது என்னன்னா ரெக்கைன்னு ஒரு படத்துல அவர் நடிக்கிறாரு அது வந்து ஒரு அக்மார்க்கு மசாலா படம் அப்ப நான் விஜய் சேதுபதி கிட்ட கேட்டேன் என்ன பாஸ் உங்களுக்கான இமேஜே வேறையாச்சும் எதுக்கு இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறீங்க அப்படின்னு அப்போ அவர் சொன்னாரு ஒரு நடிகனுடைய மிகப்பெரிய ஆசைய வந்து கமர்ஷியல் படத்தில் நடிக்கிறது தான் எனக்கும் அந்த ஆசை இருக்கு அப்படின்னாரு அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா கமர்ஷியல் ஹீரோக்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் கிரியேட் ஆகும் அப்பதான் இவருடைய சம்பளங்கள் தாறுமாறா உயரும் ஸோ அதுதான் அடிப்படையான விஷயம் ஸோ அதை நோக்கி வந்து இவர் அப்படியே ஒரு யூ டேன் போட்டதுல தான் இன்னைக்கு விஜய் சேதுபதிக்கு தோல்வி படங்களின் எண்ணிக்கை வந்து அதிகமானதுக்கு காரணம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதைகளையும் கதாபாத்திரங்களையும் தேர்வு பண்ணி நடிக்கும்போது அவருடைய படங்கள் எல்லாம் வணிக அளவில் மிகப்பெரிய லாபத்தை குவிக்கலனாலும் வந்து ஒரு தோல்வி அடையலை அதே சமயம் ஓரளவு சுமாரான படங்களாகவும் இருந்தது ஆனா இவர் இந்த மாதிரியான ஒரு ரூட்ல பயணிக்க அப்புறம் அப்புறம்தான் தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சிருக்காரு நீங்க குறிப்பிட்ட சங்கத்தமிழெல்லாம் அந்த இதுலதான் வரும் உங்களுக்கு என்ன அதனுடைய தொடர்ச்சிதான் இப்போ அதுல கொஞ்சம் பொலிட்டிக்கல் பஞ்ச எல்லாம் உண்டே அரசு அதை தாண்டி அரசியல் படம்லாம் நம்ம பார்த்தாச்சு சிவப்பு மல்லி பேசாத அரசியலையா சங்க தமிழன் அரசியல் பேசிருச்சு பட்டம் பறக்கட்டும் சுமை படங்கள்ல நம்ம பார்க்காத அரசியலையா இந்த படங்கள் பேசிருச்சு பாலை உணர்வோஜாக்கள்ல பாக்காத அரசியலையா இவங்கெல்லாம் பேசிட்டாங்க இவர்கள் எல்லாம் அரசியல் வசனம்ங்கிறத பாத்தீங்கன்னா மேம்போக்கா ஒரு ஊறுகாய் மாதிரி பயன்படுத்துறாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா அரசியல் படங்களை விரும்புகிறவர்கள் கூட இந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தலை ஆனா இன்னைக்கு விஜய் சேதுபதி எப்படி மாறிட்டார் அப்படின்னா யார் காசு கொடுத்தாலும் நடிக்க தயார் என்ன கேரக்டர் என்ன கதை அதெல்லாம் அவருக்கு கவலையே கிடையாது இன்னும் போனா தன்னுடைய நேரத்தை அவர் கூறு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாரு அஞ்சு நாள் கால்சீட்டா இத்தனை கோடி பத்து நாள் கால்ஷீட்டா இத்தனை கோடி ஒரு மாசம் கால்சிட்டா இத்தனை கோடி என்னுடைய கேரக்டர் வில்லனா குணச்சித்திர கேரக்டரா இல்ல ஹீரோவா அதை பத்தி எல்லாம் அவருக்கு கவலையே இல்லை அந்த மனநிலைக்கு போயிட்டாரு சோ அதுதான் வந்து இன்னைக்கு அவருடைய வீழ்ச்சிக்கே காரணம்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கதாநாயகனுக்கு அதாவது கதாநாயகன் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது ஒரு நடிகனுக்கு அல்லது ஒரு கலைஞனுக்கு தான் என்ன வகையான கதாபாத்திரத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற உரிமையும் அதை எதையெல்லாம் தேர்வு பண்ணணுங்கிற உரிமையும் அவருக்கு இருக்கு சோ அந்த மாதிரி விஜய் சேதுபதி தான் எந்த மாதிரி கதாபாத்திரத்தை நடிக்கணும் அப்படிங்கிற உரிமை அவருக்கு இருக்கு இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இப்ப அனபல் சேதுபதினு ஒரு படத்தில் நீங்க நடிக்கிறீங்க அப்படின்னா மிக நேர்மையாக இந்த படத்தில் எனக்கு வந்து கௌரவ தோற்றம் தான் நான் பத்து நிமிஷம் தான் வருவேங்கிறத நீங்க ரசிகர்கள்ட்ட சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏற்கனவே சீத ஒரு படத்துல நடிச்சாரு அந்த படத்துல அவருக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான் அவருக்கு ஆனா அவர் வந்து ஹீரோ மாதிரி அந்த தயாரிப்பாளர்கள் விளம்பரம் பண்ணாங்க அதை இவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு என்னன்னா ரசிகர்களை ஏமாற்றும் அந்த மோசடிக்கு இவரும் உடந்தையா இருந்தாரு அதனுடைய விளைவு அந்த படம் வந்து மிகப்பெரிய தோல்வி அடைந்தது ஏறக்குறைய அனபல் சேதும் பதிலையும் அதே உத்தியத்தான் அவங்க கடைபிடிச்சிருக்காங்க நான் என்ன கேக்குறேன் உங்க விஜய் சேதுபதியை வெறித்தனமாக ரசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு அவன் வந்து உங்க படத்தை ஆவலா எதிர்பார்க்கிறான் அப்போ அடடா விஜய் சேதுபதி நடிச்சிருக்காருன்னு தியேட்டருக்கு வரும்போது நீங்க ஒரு பத்து நிமிஷமா பதினஞ்சு நிமிஷமா நடிச்சா நிச்சயமா அவன் ஏமாந்து போயிடுவான் நீங்கள் ரசிகனை ஏமாத்த நினைச்சா ரசிகர்கள் உங்களை கைவிட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை கடந்த காலங்களில் பல கதாநாயகர்களுக்கு இந்த நிலைமை நடந்திருக்கு விஜய் சேதுபதிக்கும் இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த அபாயத்தை அவர் குறைந்தபட்ச இந்த கட்டத்திலேயாவது புரிஞ்சுக்கணும் தான் நம்மளுடைய வேண்டுகோள் இது வந்து விஜய் சேதுபதி மீதான ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் நம்ம சொல்லுகிற ஒரு விஷயம்தான் இது நான் எப்படி வேணாலும் நடிப்பேன் நீங்க யார் சொல்றது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கேட்டார் என்றால் அதற்கான பலனை வந்து அவர் தான் அனுபவிக்கும் நீங்க சொல்லும் போதுதான் நினைவுக்கு வருது ரஜினிகாந்த் அவர்கள் கூட வள்ளி சொந்த படம் தான் ஆனால் அவர் ஹீரோ கிடையாது ஒரு ஏழு சீனோ என்னமோ தான் வருவார் ஒரு பாட்டு ஒரு ஏழு சீனுங்கிற மாதிரி தான் கணக்கு வரும் அவருக்கு படம் வணிக ரீதியாக வெற்றி கிடையாது அப்புறம் ரஜினி படங்கிற மாதிரி ரசிகர்கள் ஏமாந்த படம் தான் அது அந்தளவுக்கு ரஜினி வரலை நலத்தமைந்தியில் கமலஹாசன் சீன் தான் வருவார்னு சொன்னாங்க நலத்தமைந்தி கமலஹாசன் மாதவன் படம் தான் ஆனால் கமலஹாசன் கடைசியில் வருவாருங்கிறது பேசினாங்க கடைசி ரெண்டு சீன் தான் வராரு அப்படிங்கிற மாதிரி அப்புறம் குசேலன் அதே கணக்கில் வரும்னு நினைக்கிறேன் ரஜினி நடிச்சிருக்காருங்கிற மாதிரினாங்க அது பசுபதி படம் தான் போது ரஜினி என்னன்னா கவிதாலய கிட்ட சொல்றாரு இதில் நான் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற உண்மையை நீங்க ரசிகர்கள்ட்ட சொல்லுங்கன்னு வந்து அவர் வலியுறுத்துறாரு ஆனா அதையும் மீறி இவங்க என்னன்னா அதை ஒரு ரஜினி படம் மாதிரி போர்ட்ரைட் பண்ணி அதை வந்து வியாபாரம் பண்ணாங்க பெரிய அளவுக்கு சோ அதனால தான் அந்த படம் நல்ல படமாக இருந்தும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ரஜினியுடைய திரை வாழ்க்கையில குசேலன் வந்து ஒரு கரும்புள்ளியா இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா இந்த கௌரவ தோற்றம்ங்கிறத மறைச்சி ரஜினியே வந்து ஒரு முழு கதாநாயகன் நடிச்ச மாதிரி இவங்க பண்ணுன அந்த பொய்யான தோற்றம் தான் அந்த தவறு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஆமா சந்திரமுகிக்கு அப்புறம் அவர் ஒரு எழுந்து வந்த போது திருப்பியும் ஒரு அடிங்கிற மாதிரி குசேலன் அவருக்கு கணக்காயிருச்சு அந்த மாதிரி விஜய் சேதுபதி அதெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர் பாட்டுக்கு என்ன கேரக்டர்னாலும் சரின்னு ஒப்புக்கொள்வது இந்த மாதிரி விஷயங்களை கவனம் இல்லைங்கிறீங்க நிச்சயமா நாய் எல்லா கேரக்டர்ல நடிப்பதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்ல போனா சூப்பர் டீலக்ஸ்ங்கிற ஒரு படத்துல வந்து அவர் திருநங்கையா நடிச்சாரு என்னன்னா இவ்வளவு உச்சத்தில் இருக்கிற ஒரு கதாநாயகன் வந்து அப்படி ஒரு கதாபாத்திரத்தில் நடிப்பதெல்லாம் நீங்க நினைச்சு கூட பாக்க முடியாது இன்னொரு ஹீரோ கிட்ட போய் இப்படி ஒரு கதையை ஒருத்தர் சொன்னாருன்னா கெட் அவுட்னு சொல்லிடுவாங்க சோ அப்படிப்பட்ட கதாபாத்திரத்தையும் ஏற்று நடித்த விஜய் சேதுபதி அவரை வாட வைக்கும் ரசிகர்களுக்கு நேர்மையா இருக்கணும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற தயாரிப்பாளர்களுக்கு நீங்க நேர்மையா இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே இந்த உட்கார மக்களுக்கும் நேர்மையா இருக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தி ஒரு நடிகராக விஜய் சேதுபதி தேர்ந்தெடுக்கும் படங்கள் கதாபாத்திரங்கள் ஏன் இப்போ தொடர்ச்சியான ஒரு வீழ்ச்சி வருது ஏன்னா தொடர்ந்து பரபரப்படி இருக்கக்கூடிய ஒரு நடிகர் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஏன் தொடர்ச்சியாக தோல்வி படங்களை தருகிறாருங்கிறத ஒரு சினிமா ஆய்வாளராக நீங்க ஆய்வு செஞ்சு சொன்னீங்க அதற்கு பிறகு ஒரு வெளிய அரசியல் பேசப்படுது இவர் வந்து அந்த முரளிதரன் கேரக்டரு ஒரு சிங்களர்களுக்கு சார்பான ஒரு தமிழர் கேரக்டரை இவர் போய் நடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முதல் முதலாக விஜய் சேதுபதி மீது வந்தது ஏன்னா அதற்கு முன்னாடி வரையும் அவருக்கு ஒரு முற்போக்கான அடையாளம் இருந்தது அவர் ஏதோ இந்துத்துவா எதிர்க்கிறார் பெரியாரிய கருத்துக்களை வெளியே சொல்கிறாருங்கிறப்ப தமிழ்நாடு அவரை வந்து நெருக்கமாக கொண்டாடின காலகட்டம் அதற்கு பிறகு இவர் தமிழர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கார் பணத்துக்காக தமிழர்களுக்கு எதிரான படத்தில் நடிக்கிறாருங்கிற முத்திரை முதன்முறையாக அப்போதான் வந்தது ஒரு ஒரு வருடத்திற்கு முன்பு தான் அப்போ கூட அவர் வந்து நான் உணர்வை மதிப்பளித்து விலகுறேன்லாம் சொல்லலை ஏதோ நன்றி வணக்கம்ங்கிற மாதிரி ட்விட்டரில் போட்டார் அதுவுமே விமர்சனமாச்சு இப்போ கூட அவர் உணர்ந்து விலகலை ஒரு வெறுப்பில் ஒரு மார்க்கெட்டையும் வரப்போகிற பணத்தையும் கெடுத்துட்டீங்களே இந்திய அளவில் கிடைக்கக்கூடிய மார்க்கெட்டுங்கிற மாதிரி அவர் போனாருங்கிற மாதிரி விமர்சனமாச்சு அதற்கு பிறகு மீண்டும் அந்த அரசியலை வந்து அவரே பேசியிருப்பதாக நான் உணர்கிறேன் உங்களை பார்த்து இந்த தமிழர்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற வர விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு கேட்டதுக்கு அவர் ஒரு டக்குன்னு ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு தர தரக்குறைவான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி போங்கடா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன்னு ஒரு தரக்குறைவான வார்த்தையை அவர் சொல்லிட்டார் இந்த வார்த்தையை அவர் அந்த ஆதங்கத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஒரு லிமிட்டுக்கு மேல அவரை டார்ச்சர் பண்ணிட்டாங்க அவர் ஜாதி என்ன அந்த அந்த கோபத்துல சொல்லிட்டாருன்னு சொல்லவா இல்ல பொதுவாவே தமிழ் தமிழருங்கிற அரசியல் மீது அவருக்கு ஒரு அலட்சியம் இருக்கா இதில் எது உண்மை இல்ல நிச்சயமா அது வந்து கோபத்துல சொல்லிட்டாரு அல்லது வாய்த்தவறி சொல்லிட்டாரு அல்லது தற்செயலா சொல்லிட்டாரு அப்படிலாம் நம்ம விஜய் சேதுபதியை காப்பாற்ற முடியாது அப்படி காப்பாத்துறதே ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் சொல்ல விஜய் சேதுபதி அந்த முத்தையா முரளிதரன் பயோபிக்ல நடிப்பதற்கு வந்து முன் வந்தாரு உங்களை போன்ற என்னை போன்ற பலரும் வந்து வந்து பாத்தீங்கன்னா குறித்து பயங்கரமான கண்டனங்களை நாம தெரிவித்தது பாத்தீங்கன்னா இவர் தமிழர்களுக்கு எதிராக போறாரே அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் சேது விஜய் சேதுபதி மீதான அக்கறையும் அதுல இருந்தது என்னன்னா தமிழ் மக்களுடைய பேராதரவு பெற்ற நடிகராக இருக்கிற விஜய் சேதுபதி இப்படி ஒரு படத்துல நடிச்சு அந்த மக்களுடைய ஆதரவை இழந்துடக்கூடாது ஏன்னா இவர் ஒரு யதார்த்தமான ஒரு நடிகரா ஒரு கலைஞரா இருக்காரு நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பல நேரங்களில் பாத்தீங்கன்னா நம்ம சமூகத்துக்காக குரல் கொடுத்துருக்காரு ஸோ இப்படிப்பட்டவர் இப்படி வழிதவரி போயிடக்கூடாதேங்கிற அக்கறையும் அந்த நம்மளுடைய எதிர்ப்புல இருந்தது ஆனா துரதவசமா விஜய் சேதுபதி வந்து அதை புரிஞ்சுக்கல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரு பணம் கொடுத்தாலும் வாங்கி போட்டுக்கிற மனநிலையில ஒரு முழு வியாபாரியா மாறி போன விஜய் சேதுபதிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது போன்ற விமர்சனங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய வெறுப்பையும் கசப்பையும் நம்ம மேல ஏற்படுத்திடுச்சு அதே நேரம் அதை மீறி அந்த படத்தில் நடிச்சா என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதே அவர் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாரு அதனால வேற வழியே இல்லாம அந்த படத்தில் இருந்து அவர் விலக நேர்ந்தது அந்த கடுப்புல தான் அன்னைக்கு நன்றி வணக்கம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் இன்னொரு தவறு பண்ணார் என்ன அப்படின்னா அந்த ஃபேமிலி மேன் டூ டைரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஈழ போரா போராளிகளை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி எடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாருமே ஆமா இத்தனை நாள் இவர் தன்னை ஒரு தமிழ் உணர்வாளராக காட்டிக்கிட்ட விஜய் சேதுபதி அந்த இயக்குனரின் அடுத்த வெப் சீரிஸ்ல நடிக்க கமிட் ஆகிருக்காரு அது கூட பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி மேன் த்ரீ அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது ஆனா அதுக்கப்புறம் சொன்னாங்க இல்ல இல்லைங்க இவர் ஃபேமிலி மேன் த்ரீல நடிக்கல ஆனா அந்த இயக்குனருடைய வேறொரு சீரிஸ்ல நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது எதுவா இருக்கட்டும் நம் இனத்தை நம் பெண்களை இழிவுபடுத்தின கேவலப்படுத்தின ஒருத்தனுடைய இயக்கத்துல வந்து நாம நடிப்போமா எத்தனை கோடி கொட்டு கொட்டி கொடுத்தா அது உண்மை இல்லைன்னு சொன்னாங்களே அவர் அப்படி பிள்ளை வதந்தியை கிளப்பி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அது வதந்தி கிடையாது அந்த ராஜ உடைய பட இயக்கத்துல இவர் நடிக்கிறாரு அதற்கான வந்து கமிட்மெண்ட் அவருக்கு இருக்கு ஒருவேளை பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்து அதனால இவர் விலகலாம் ஆனா அன்றைக்கு நாம் இதை பத்தி பேசும்போது நிச்சயமா அவருடைய அப்ல அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் இருந்தது இவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நான் ஒரு அடி எடுத்து வச்சோம்னா உடனடியா இந்த தகவல்கள் வந்து ஊடகங்கள்ல வந்துருது இவர்கள் மிகப்பெரிய முட்டுக்கட்டையா இருக்காங்களே அப்படிங்கிற அந்த கோபத்தில் ஆத்திரத்தில் தான் அந்த வார்த்தைய பயன்படுத்தினார் என்ன சொல்லப்போனா அவர் பயன்படுத்தின வார்த்தை என்பது ஒரு ஆபாசமான வார்த்தை அது ரொம்ப முக்கியமான விஷயம் மதுரை பக்கத்துல போய் நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தினீங்கன்னா நடக்கிறதே வேற அந்த வடிவேலு வடிவேலை திரைப்படங்களை பயன்படுத்தி இருக்காரு அப்பப்ப வடிவேல அதை பயன்படுத்துவாரு

நம் மீது வந்து கடுப்புல தன்னை விமர்சனம் பண்ணவங்க மீது கடுப்புலையும் வெறுப்புலையும் இருந்திருப்பாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா சமீப காலமா விஜய் சேதுபதி தொடர்ந்து தோல்வி படங்கள்ல நடித்தாலும் இன்னொரு பக்கம் அவருக்கான வருவாய் வந்து கூடிக்கிட்டே இருக்கு படத்துக்கு படம் அவருடைய சம்பளம் ஏறிக்கிட்டே இருக்கு அஞ்சு கோடியா இருந்தது இந்த கொரோனா தொடங்கும் போது அவருடைய சம்பளம் வந்து அஞ்சு கோடி இடையில் அவர் நடித்த அத்தனை படங்களுமே ஃபிளாப்பு சமீபத்தில் வந்த அனபல் சேதுபதி துக்லக் தர்பார் லாபம் உட்பட ஆனாலும் அவர் படத்துக்கு படம் தன்னுடைய சம்பளத்தை அப்படியே ஏலம் போட்டு இன்னைக்கு பதினஞ்சு கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்ந்திருக்காரு அதை கொடுப்பதற்கும் தயாரிப்பாளர்கள் தயாரா இருக்காங்க ஸோ அதுக்கு என்ன ஓப்பனிங் இருக்கா அவருக்கு அவருக்கு ஒரு ஓப்பனிங் மார்க்கெட் இருக்கா இல்ல இல்ல இங்க எப்பயுமே டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் நான் சொல்ற டிமாண்ட் என்பது தமிழ் சினிமாவில் ஹீரோக்களுக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு படம் தயாரிப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு வணிக மதிப்புள்ள கதாநாயகனுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கு ஸோ இதுதான் இவர்கள் வந்து தயாரிப்பாளர்கள் தலையில் வந்து மிளக அரைப்பதற்கு முக்கியமான காரணம் ஸோ அந்த வகையில் இவர் ஒரு பெரிய சம்பளத்தை வாங்கி பணத்தை குவிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் விஜய் விஜய் சேதுபதி வாயிலிருந்து அந்த ஆபாசமான வார்த்தைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேள்வியின் துவக்கத்தில் சொன்னீங்க இந்த லாபம் படத்தினுடைய தோல்விக்கு இந்த விஜய் சேதுபதி பின்னால உள்ள அரசியல் எல்லாம் காரணமா இருக்குமா அப்படின்னு ஒருவேளை விஜய் சேதுபதி இப்படி எல்லாம் அரசியல் பேசுறாரு அப்படின்னு அந்த பட ஏன்னா எஸ்பி ஜனநாதன் இல்ல எஸ்பி ஜனநாதன் மீது ஒரு பெரிய மரியாதையை தமிழ்சமூம் வச்சிருந்தது ஒரு பொதுடுமை சிந்தனையாளர் ஒரு மக்களை ஒரு உழைக்கும் மக்களுக்கான கருத்தையில பேசுபவர் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர் சேக்குவாரை இது மாதிரியான ஒரு இயக்குனர் ரொம்ப அரிது தான் அவருடைய இயற்கை படத்துல இருந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு உழைக்கும் மக்களுக்கான அரசியல பேசக்கூடிய நபரா இருப்பாரு அவர் தவறுனதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் வந்த படம் அதை என்ன சொன்னாங்க தமிழர்கள் வந்து ஜன்னாதனை நேசிக்க தயாரா இருந்தாங்க விஜய் சேதுபதி சபீபித்து நடிக்கையில விருத்து போயிட்டாங்க அதனால தான் அது தோல்வி அடைஞ்சுன்னு கூட ஒரு ஒரு கருத்து வந்தது தான் கேட்டேன் இல்ல அப்படி நம்ம சொல்ல முடியாது ஆனா அந்த படத்துல வந்து ரஜினிகாந்த் நடித்திருந்தாலே அந்த படம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பலவீனமான கதை ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு திரைக்கதை அதுக்கப்புறம் ஜனநாதன் மீது நமக்கெல்லாம் மிகப்பெரிய மரியாதை இருக்கு அவர் மறைந்தாலும் இருக்கும் போதும் அந்த மரியாதை இருந்தது ஆனா இந்த படம் ஜனநாதன் மீது மக்கள் வைத்த நம்பிக்கையையும் மரியாதையும் குலைக்கிற அளவுக்கு இந்த படம் இருந்தது அது அவர் சொல்ல வந்த கருத்து சரியான கருத்தா இருக்கலாம் ஆனா அது வந்து ஒரு திரை மொழிக்கு வந்து மிக ஒரு ஒரு பரப்புரை பாணில் இருந்ததோ ஒரு ஒரு பரப்புரை கார்பெண்ட் பண்ணிட்டே படம் முழுவதும் ஒரு பிரச்சாரி அந்த பிரச்சாரமும் எந்த லாஜிக்கும் இல்லாம ரொம்ப அமெச்சூரா இருந்தது அதுதான் முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் அந்த விஜய் சேதுபதியுடைய கெட்டப்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு எரிச்சல் மாதிரி தான் இருந்தது இந்த பல்வேறு காரணிகள் தான் அந்த படத்தினுடைய தோல்விக்கு காரணம் இப்ப இந்த இந்த தலைப்புல இவருடைய வணிக நலனையும் படத்தினுடைய வெற்றியோ தீர்மானிக்கிற இடத்துல தமிழர் அரசியல் இல்லைங்கிறீங்க அது வேறங்கிறீங்க இல்ல நிச்சயமா அதை விஜய் சேதுபதி படங்களின் தோல்விக்கு இது காரணம் இல்லைன்னு நான் சொல்றேன் என்ன காரணம்னா துக்லக் தர்பார் படமும் சரி அனபல் சேதுபதியும் சரி லாபமும் சரி பாத்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப பலவீனமான படம் அதுதான் விஷயம் அந்த கதையில் வேறு ஹீரோக்கள் நடிச்சிருந்தாலும் அதை இவரை விட உச்சத்தில் இருக்கிற விஜய் நடித்தாலுமே இந்த படங்கள் எல்லாம் வெட்டி அடைஞ்சிருக்காது அப்படிங்கும்போது நான் பழியை வந்து வேற பக்கம் போட வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் எப்பவுமே இந்த தமிழர் அரசியல் திராவிட அரசியல் முற்போக்கு அரசியல்ங்கிறது வணிக சினிமால பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படி ஏற்படுத்தி இருந்தா ரஜினி கமல் விஜய் அஜித் எதுக்கு கொண்டாடப்படக்கூடிய நபரா போறாங்க அவங்க கூட முற்போக்கு அரசியல் பேசுனதே கிடையாது கண்டிப்பா பேசுகிறவர்களுடைய எண்ணிக்கையை விட விசிலடிப்பவர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கு அதனால ஒரு திரைப்படத்தின் வெற்றியை வந்து தீர்மானிப்பவர்களா இவங்க இருக்காங்க இன்னும் ரொம்ப டீப்பா போனா கூட ரசிகர்களை விட பொதுமக்கள் தான் வந்து ஒரு படத்தையே வெற்றியடை வைக்கும் ஒரு மாபெரும் சக்தி ஏன்னா வெறும் ரசிகர்களால் எந்த படத்தையும் வெற்றியடைய வைக்க முடியாது ஒரு அதிகபட்சம் ஒரு மூணு நாள் தியேட்டர்ல அடிப்பாங்க நாலாவது நாள்ல இருந்து அந்த படம் தியேட்டர்ல இருக்கணும்னா பொதுமக்கள் வந்து அங்க வரணும் அப்படிங்கறது அந்த பொதுமக்கள் மத்தியில் இது போன்ற அரசியல் அறிவும் புரிதலும் குறைவா இருக்கு சோ அதை தான் நம்ம குறிப்பிட முக்கியமான விஷயம் நல்ல திரைப்படங்கள் ஏன் வெற்றியடைவதில்லைங்கிறதுக்கு முக்கியமான காரணம் வெறும் ரசிக மனநிலையில இருந்தே மக்கள் பாக்குறாங்கன்னு அதே சமயம் இதை வைத்து தமிழர் அரசியலை வைத்து விஜய் சேதுபதியினுடைய சோழி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க பரப்புவதில் வந்து அது ஒரு யதார்த்தம் இல்ல அப்படிங்கிறத பரப்புறீங்க சொல்லி சொல்லியிருக்கீங்க அந்த உரையாடல்ல ஆனா அதே நேரம் இன்னொரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஓவர் சீஸ் உடைய ஓவர்சீஸ்ல ஒரு படம் வெற்றி அடைவது தோல்வி அடைவதுல நம்முடைய தமிழர் அரசியல் வந்து முக்கிய பங்கு வகிக்குது வந்து நம்ம நிச்சயமா கவனத்தில முழுக்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்காங்க அவர்கள் தான் தமிழ் சினிமாவை வெளிநாடுகளில் வாழ வைக்கும் வந்து சக்தியாகவும் இருக்காங்க அவர்களுக்கு எதிரான ஆஹ் கருத்துக்களை பேசுகிற நடிகர்களுடைய படங்களுக்கு வந்து நிச்சயமா சிக்கல் இருக்கு அதை வந்து நம்ம மறுப்பதற்கு இல்லை ஆகவே தமிழ்நாட்டில் தமிழ் படங்களில் நடிப்பவர்கள் தமிழர் அரசியலுக்கு எதிராக பேசி ரொம்ப ரொம்ப அதை அதை புறந்தள்ளட்டும் போக முடியாது அது ஒரு ஃபேக்டர் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பதிவு செய்கிறீங்க ஒரு திரைப்படம் என்பது அவர் திரைக்கு வெளியே செயல்படுவது என்பதை தாண்டி அது என்ன பேசுது எதை பேசணும் அப்படிங்கிறத ஒரு சமூக அக்கறையோடு அணுக வேண்டிய கடமை வந்து நடிகர்களுக்கும் இருக்குது இயக்குநர்களுக்கும் இருக்குது நம்மை போன்ற ஊடவயிலாளர்களுக்கும் அது இருக்குது ஆகவே அந்த மாதிரி விஷயத்தை இடித்துரைத்தும் எடுத்துரைத்தும் சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு தொடர்ச்சியாக இருப்பதாக பார்க்குறேன் அந்த விதத்தில் ரொம்ப ஒரு முழுமையான பகுப்பாய்வாகவே இந்த விஜய் சேதுபதி மற்றும் இந்த ஓடிடி பிளாட்ஃபாரம் படங்கள் சமீபத்திய திரை நிலவரம் குறித்து ரொம்ப விரிவாகவே நம்ம பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி